முன் செய்த பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனைவி தானே, அவட்ட என்ன பசப்புறம், அவன்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஏம்மா உங்களுக்கு பக்கத்தில் என்ன விசாரித்தாங்க, இந்த வீடு யாருன்னு கேட்டால் சொன்னேம்மான்னு. இல்லை இல்லைண்ணா, சனியம் பிடிக்குதுன்னு அர்த்தம். அவளுக்கும் சனியம் பிடிச்சிக்கிச்சு. அது அவ செய்த பாவம், அது அவ செய்த பாவம். கணவன் மீது சந்தேகப்படுவான். ஆக நல்ல நண்பனை கெடுத்து கொள்வான். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? நல்ல நண்பர்கள் தக்க சமயத்து உதவி செய்யக்கூடிய நண்பனை பகித்து கொள்ளுகின்ற பதித்து கொள்ளுவிடும் பாவம். முன் செய்த பாவம் பகைத்து கொள்ளும், சந்தேகப்படும். அதே சமயத்து இந்த பாவம் என்னடா செய்யணும்னா, எவன் நமக்கு தீமை செய்கிறானோ, எவன் துரோகியோ, அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கோம். அட பாவமே, தகுதி உள்ள நண்பனை சந்தேகப்படுகிறாய், சந்தேகப்பட வைத்தாய். ஏ பாவையே, முன் செய்த பாவமே, தகுதியில் நண்பனை முன் செய்த பாவத்தின் காரணமாக சந்தேகப்பட்டு அவனை நட்பை ஒழித்து விட்டாய். இப்போ துரோகியாச்சே, இப்போ துரோகி நமக்கு எப்போ இடையூறு செய்யணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, பசப்புறானே, இனிமே பேசுகிறானே. துரோகி மீதே நம்பிக்கை வைத்திருக்கும் பாவம் நமக்கு இடையூறு செய்வான். இந்த குடும்பத்தையே அழிக்க வேணும் என்று மனசுள்ள இருப்பான், வெளியே தெரியாத வச்சிருப்பான். ஏதோ காரணமாக இருக்கலாம், ஒரு வகையால் சிறு சிறு பகை இருக்கலாம். குடும்பத்துக்கு கேடு விளைவிக்க வேணுங்கிற மட்டும் முழு நம்பிக்கை வச்சிருப்பான். தக்க சமயத்து உதவி செய்து காப்பாற்றுக்குள்ள நண்பனை பகைத்து கொள்வான். இதுக்கு என்னையா என்னையா, இதுலேருந்து இப்படியா விடுபடுறதுன்னா, எந்த அறிவுக்கும் எட்டாது. எவ்வளோ திறமை உள்ளவனுக்கு எடுபடாது. இது திறமை உடையெல்லாம் மடையனாக்கக்கூடியது. கல்வி உணவெல்லாம் கல்வி உள்ளவனை கசடனாக்கும், திறமை உள்ளவனை மடையனாக்கும். அது என்ன? அது முன் செய்த வினை. சரி, முன் செய்த வினை என்ன, இப்படி உள்ளதுன்னா, வினையை வென்றவர்கள் ஞானிகள். வினை இருந்தால் அவன் ஞானியாக முடியாது. வினைக்கு என்ன காரணம்? தீவினைக்கு என்ன காரணம்னா, உணவும் பொறாமைப்படுவான். தீவினை செய்வதுக்கு என்ன காரணம்னா, பெரு சொத்தை அபகரிப்பான், பொறாமைப்படுவான், காமுகனாக இருப்பான், அடாவது செய்வான். தீவினைக்கு காரணம் சரி, தீவினை இந்த புத்தி. இந்த தீவினை தானே என்னை நண்பன் நல்ல நண்பனை பகை உள்ளவனாகவும் துரோகியாகவும், துரோகியை நல்ல நண்பனாக நினைத்தது பரும். இந்த பாவம் தானே. சரி, அவர்கள் எப்படி இருந்தான்னா, ஞானிகள் வினை இல்லாதவன். அவர்களுக்கு மட்டும் எப்படி வினை இல்லாமல் போச்சுன்னா, வினை இருந்தால் ஞானியாக முடியுமா? வினையை கடந்தவன் ஆசா ஞான பண்டிதன் சுப்பிரமணியர். அவருடைய ஆசி பெற்றவர் தான் அகத்தியர். அவர் ஆசி பெற்றது பெண் என்ன செய்தான்? ஆசி பெற்றார். ஆசி என்ன செய்யும்? வினை என்ன செய்யும்? பக்தி செலுத்த விடாது, பக்தி செலுத்த விடாது. அது குடும்பத்தை தள்ளுங்க. தீவினை இருந்தால் பக்தி செலுத்த விடாது. தீவினை இருந்தால் என்ன செய்யும்? பொல்லாத காமவெறி இருக்கும். தீவனை என்ன செய்யும்? பொல்லாத காமத்தை உண்டு பண்ணியிருக்கும், காமவெறி இருக்கும். தீவனை பக்தி செலுத்த விடாது, பொல்லாத காமவெறி இருக்கும். நல்ல நண்ட உற்ற தொண்டர்கள், தொண்டர்கள் மீது பகை உணர்வது ஐய சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.